வெல்கம் பேக் டு இன் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு அயன் பாக்ஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா, ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட் பார்த்துட்டு, ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அமேசானில் வந்து ஒரு அயன் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்னோட டாப் ஃபைவ் பிக் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த டாப் ஃபைவ் பிக் அப்படிங்கிறது ஒரு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் அயன் பாக்ஸை வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் எந்த கேட்டகரி வாங்குறீங்களோ அந்த கேட்டகரியில் கரெக்டாக ஒரே ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பர்டிகுலராக நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த அயன் பாக்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு அஞ்சு கிரிட்டீரியா வச்சுருக்கேன். அந்த ஃபஸ்ட் கிரிட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோல் பிளேட். ஸோ இந்த சோல் பிளேட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த அயன் பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சீப்பாக கிடைக்குது அப்படின்ட்டு நீங்கள் நிறைய டைம் வாங்கியிருப்பீங்க. பட் அதோட சோல் பிளேட் என்னென்னா அன்கோட்டடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அன்கோட்டடான அந்த சோல் பிளேட்டில் என்ன பிரச்சனை இருக்கும்னா, நீங்கள் கரெக்டான ஸ்டிஃபான அயன் கிடையாது. ஸோ இதில் ஃபேமஸான ஒரு நாலு சோல் பிளேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சோல் பிளேட் இருக்குது, செராமிக் சோல் பிளேட் இருக்குது, நான் ஸ்டிக் கோட்டட் சோல் பிளேட் இருக்குது, அப்புறம் அலுமினியம் சோல் பிளேட் இருக்குது. ஸோ இதில் பெஸ்ட்டான ஒரு சோல் பிளேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் ஸ்டிக் சோல் பிளேட். ஸோ இது ஒவ்வொரு ஒரு பிராண்டும் அவங்கவுங்க டெக்னாலஜி வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போது இந்த பஜாஜ் அதெல்லாம் போனீங்க அப்படின்னா அவங்க ஜெர்மன் ஆன்டி பாக்டீரியல் கோட்டிங் அப்படின்ட்டுலாம் வச்சுருக்காங்க. ஸோ இது அவங்கவுங்க பேட்டர்னை பொறுத்து அதை வச்சுருப்பாங்க. பட் நம்ம வந்து இது சூஸ் பண்ணுறது நான்ஸ்டிக் சோல் பிளேட் எதுவாக இருந்தாலும் வாங்கலாம். ஸோ நீங்கள் ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஸ்மூத்தான ஃபேப்ரிக் தான் நீங்கள் டெய்லி வியர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், டெய்லி நீங்கள் அயன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நான்ஸ்டிக் சோல் பிளேட் வந்து சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த நான்ஸ்டிக் சோல் பிளேட்டில் இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நாளாக அந்த கோட்டிங் வந்து அந்த சோல் பிளேட்லேருந்து டிசால்வ் ஆகி போயிடும். ஸோ இது ஒரு சின்ன ட்ராபேக்காக இருக்குது. எனக்கு வந்து டியூரபிலிட்டி தான் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சோல் பிளேட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட டியூரபிலிட்டி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் எந்த கோட்டிங்கும் இருக்காது, கம்ப்ளீட்டாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இந்த சோல் பிளேட் டேமேஜுங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இது இல்லாமல் செராமிக் சோல் பிளேட் இருக்குது. உங்களுக்கு ஒரு ஹீட்டை வந்து ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அயனிங் வந்து இன்னும் கொஞ்சம் மோர் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் இந்த செராமிக் சோல் பிளேட் யூஸ் பண்ணலாம். ஏன்ட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் டெய்லி வந்து அயன் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த நான்ஸ்டிக் சோல் பிளேட் வந்து யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டில் மேக்ஸிமமான அயன் பாக்ஸில் இந்த நான்ஸ்டிக் சோல் பிளேட் தான் வச்சு வருது. ஸோ ரெண்டாவது பார்க்குறது வந்து இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல், இந்த அயன் பாக்ஸோட வாட்டை வந்து எவ்வளோ மேக்ஸிமம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ்க்கு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இந்த ஹீட் இன்புட் கொடுப்போம். ஸோ அதனால் மேக்ஸிமம் எவ்வளோ அவுட்புட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வாங்குறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அதிகமான வாட்ஸ் அவுட்புட் இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஹீட்டிங் எஃபிஷியன்சி கிடைக்கும். நல்லா ஹீட் இருந்துச்சுன்னா நல்லா க்ளாத் அயன் ஆகும். அதே மாதிரி எத்தனை செக்மெண்ட்டாக வந்து டெம்பரேச்சரை பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதிலே உள்ளனா இல்லை காட்டனா இல்லை நைலானா அந்த மாதிரிலாம் அதில் டிவைட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அயன் பாக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இது அதிகமான ஆப்ஷனாக இருக்கிறத நம்ம சூஸ் பண்ணுறது நல்லது. இன்றைக்கி மேக்ஸிமம் வர எல்லா அயன் பாக்ஸ்லையும் பேசிக்காக ஒரு த்ரீ டு ஃபைவ் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு இதில் எந்த காம்ப்ரமைசஸும் இருக்காது. பட் நீங்கள் சீப்பாக வாங்குறேன்னு நினச்சிட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாத்த அயன் பாக்ஸும் தயவு செய்து வாங்காதுங்க. மூணாவது பார்க்கனால இந்த கார்ட் லென்த் அப்படிங்கிறதும் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர். ஸோ அதிகமான கார்ட் லென்த் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அந்த சீப்பான அயன் பாக்ஸ் இந்த ₹500 கீழே நம்ம லோக்கலில் வாங்கினாரோ என்ன ஆகும்னா, அந்த கார்ட் லென்த்தை வந்து 2 meters அந்த மாதிரி ரொம்ப ரெடியூஸ்டு கார்ட் லென்த்தில் கிடைக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு கார்ட் லென்த் இருக்கிறத பார்த்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா, நம்ம டேபிள் வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக அயன் பண்ணிக்கலாம். ஃபுல் டேபிளே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி அயன் பண்ணணும்னா நல்ல ஒரு கார்ட்லேருந்து இருக்கிறது மாதிரி பார்த்துக்கோங்க. கார்ட்லேருந்து ஒன்றும் இல்லை, ஒயரோட நீளம் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அடுத்தால நீங்கள் பண்ண வேண்டியது வந்து எந்த டைப் ஆஃப் அயன் பாக்ஸ் நம்ம இப்போ எதை வச்சு பேஸ் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு சோல் பிளேட், ரெண்டாவது டெம்பரேச்சர் கண்ட்ரோல், மூணாவது கார்ட்லென்த். இந்த மூணையும் நீங்கள் பேசிக்காக பார்க்கணும். ஸோ சீப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த மூணையும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம நாலாவது பார்க்கறது தான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நீங்கள் எந்த டைப் ஆஃப் அயன் பாக்ஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஸோ பேசிக்காக இந்தியாவை பொறுத்த மட்டும் இல்லை, ஒரு மூணு டைப் ஆஃப் அயன் பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து லைட் வெயிட் அயன் பாக்ஸ், இது நம்ம காமனாக எல்லா வீட்லையும் யூஸ் பண்ணுற ஒரு அயன் பாக்ஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இந்த ஸ்டீமோட சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றுக்கோம் அயன் பாக்ஸில், ஸ்டீமரோட சேர்த்து அயன் பாக்ஸ் வந்துருக்குது, இது என்னோட டைப். மூணாவது அயன் பாக்ஸ் வந்து ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ். இது இந்த பழைய காலத்தில் வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான மாடல். நல்லா நம்ம கையில் வந்து ப்ரெஷர் கொடுக்காமல் நல்ல ஒரு ஸ்டிஃபான அயன் கிடைக்கிறதுக்காக இந்த ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் வந்து வாங்குவாங்க. இன்னொரு மாடலும் இருக்குது, இது இல்லாமல் போர்ட்டபிளாக அந்த பார்கோட் ஸ்கேனர் மாதிரி இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்டீம் மட்டும் தான் இது வெளியே கொடுக்கும். இந்த கிளாத்தில் இருக்கிற இந்த ரிங்கிள்ஸ் அது மட்டும் தான் அயன் பண்ணும், எந்த இம்ப்ரெஷனையும் வந்து பண்ணாது. ஒரு கேஷுவல் யூஸுக்கு நீங்கள் ஹேங்கரில் போட்டுட்டு ஸ்டீமிங் மட்டும் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணும். ஸோ இந்த நாலு டைப் ஆஃப் அயன் பாக்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த நாலாவது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம், இது அயன் பாக்ஸ் கேட்டகரியிலேயும் வராது. ஸோ அயன் பாக்ஸ் அப்படிங்கிற நேரம் இந்த மூணு டைப்பும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த ஓவனோட யூசஸும் பார்த்துடலாம். என்கிட்ட கேட்டிங்கன்னா,
நீங்கள் டெய்லி கேஷுவலாக அயன் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த லைட் வெயிட் அயன் பாக்ஸ் வந்து வாங்குறது நல்லது. ஏன்னா அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸி, ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் போகிற பர்சனாக இருந்தால் ஸோ நீங்கள் சட்டுன்னு உங்களோட வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரெஷனோட, அதாவது நம்ம வெளியே கொடுத்து அயன் பண்ணுவோம் இல்லையா, கடையில் கொடுத்து அந்த அளவு எனக்கு பெர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ்லாம் வந்து அதிகமான வெயிட் அப்ளை ஆகும், இதனால் உங்களுக்கு கிளாத்தோட இம்ப்ரெஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அப்படிப்பட்டவங்க பொறுமையாக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க இந்த ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் இந்த ஸ்டீமர் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்குது. இன்றைக்கி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளாத் அயன் பண்ணுறீங்க, சில நேரம் அந்த சுருக்கெல்லாம் போகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டீமோடு சேர்த்து வச்ச அயன் பாக்ஸ் வந்துருக்கு. ஸோ அது இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். இந்த ஸ்டீமர் அயன் பாக்ஸில் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் வந்து ஸ்டீம் வந்து யூஸ் பண்ணாமல் நார்மல் அயன் பாக்ஸ் மாதிரியும் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டீமர் கூட வாங்குறது ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். சார்கோட் டைப்பில் இருக்கிற அந்த போர்ட்டபிள் அயன் பாக்ஸும் இருக்குது. ஸோ இப்போ இந்த நாளோட அமேசானில் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஒவ்வொரு கேட்டகரியாக இப்போ நான் இதில் சொல்கிறேன். ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து 500 ரூபாய்க்குள்ளாடி ஒரு சீப்பான அயன் பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பஜாஜ் DX2 600 வாட்ஸ் ட்ரை அயன் பாக்ஸ் இருக்குது. ஜெர்மன் கோட்டிங் டெக்னாலஜியில் தான் அதோட சோல்பிளேட் கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நீங்கள் வாங்குறது பெட்டரான சாய்ஸாக தான் இருக்கும். உங்களோட பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருக்குது 500 ரூபாய் அப்படிங்கிற பட்ஜெட்டில் நீங்கள் இந்த பஜாஜோட DX2 அப்படிங்கிற அயன் பாக்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த அயன் பாக்ஸில் நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, இது வந்து 600 வாட்ஸ் தான், 1000 வாட்ஸ் கிடையாது. நார்மலாக 1000 வாட் அயன் பாக்ஸ் வாங்குறது நல்லது. உங்களோட பட்ஜெட் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா இந்த 499 வாங்கிக்கோங்க. இது ஒரு போர்ட்டபிள் அயன் பாக்ஸ் மாதிரி நீங்கள் ட்ராவலில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு 625 ரூபாய்க்கு என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற நேரம் நான் இப்போ சொல்கிற அயன் பாக்ஸ் பெட்டரான அயன் பாக்ஸ். நான் சொல்கிற எல்லா அயன் பாக்ஸோட இது நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட் கொடுக்கும். பஜாஜ் DX6 இதோட மேக்ஸிமம் வாட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆன்டிபாக்டீரியல் ஜெர்மன் கோட்டிங் டெக்னாலஜியில் தான் சோல்பிளேட் இருக்குது. ஸோ இதோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 625 ரூபாய். இது அமேசானில் டாப் 1 செல்லராக இருக்கிறாங்க. ஸோ இந்த பஜாஜோட DX6 வந்து நான் வந்து மோஸ்ட்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நீங்கள் 625 ரூபாய் தான் வரும். நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல லைட் வெயிட்டான நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான அயனிங் கிடைக்கும். ஸோ மூணாவது சொல்கிற போகக்கூடிய அயன் பாக்ஸ் வந்து ஹெவி வெயிட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்துச்சுன்னா இந்த பிலிப்ஸ் GC181 அப்படிங்கிற ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் இருக்குது. இது மேக்ஸிமம் 1000 வாட்ஸ் வந்து இதில் சப்போர்ட் ஆகும். இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 1299 ரூபாய் தான். இது 15,000+ ரேட்டிங்ஸ் இருக்குது. 4.0 மேலே அதிகமான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெவி வெயிட் அயன் பாக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக இந்த பிலிப்ஸ் GC181 அப்படிங்கிற அயன் பாக்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்டீமர் அயன் பாக்ஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு இந்த ஸ்டீமர் அயன் பாக்ஸ் வந்து நார்மலாக 1000 ரூபாயில் இருக்குது. பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா பிலிப்ஸ் GC1905 அப்படிங்கிற அயன் பாக்ஸ். ஸோ இந்த அயன் பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியும் வாட்டராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அயன் பாக்ஸோட அமேசான் ப்ரைஸ் என்னென்னா 1499 ரூபா. உங்களுக்கு இந்த வாட்டர் ஸ்டீமர் வச்ச அந்த அயன் பாக்ஸ் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட்டில் பார்க்குறது வந்து இந்த கார்மெண்ட் ஸ்டீமர். ஸோ இந்த ஹேண்ட்ஹெல்டு பார்கோடு ஸ்கேனர் மாதிரி இருக்கும். இது நீங்கள் ட்ராவலுக்குலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஹேமர்லேயே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மேக்ஸிமம் வாட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸ். இது வந்து எவ்வளோ ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய், கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் இது ஒரு 3000 ரூபாயில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு நான் பார்த்த ரிவ்யூஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கனாலும் இந்த 3999 இந்த பிலிப்ஸ் ஹேண்டல்ட் கார்மெண்ட் ஸ்ட்ரீமர் GC360 அப்படிங்கிற அந்த மாடல் வந்து பெட்டரானோட ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய டாப் 5 பிக்ஸ். நீங்கள் இதில் எல்லா கேட்டகரியும் இருக்குது. உங்களுக்கு என்ன கேட்டகரி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு இதை வாங்கிக்கலாம். இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணி தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி ஒரு அயன் பாக்ஸ் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன். நான் பிரிச்சு ஃபாரின் தமிழ்.